ஐந்து கரத்தினை காணை முகத்தினை பிந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை தந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தில் வைத்தடி போற்றுகின்றேனே. அருட்குரு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் நண்பர்களுக்கும் பேஸ்புக் நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேல் சுவாமி பேசுகின்றேன். என்னிடம் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து திசை புத்தி அடிப்படையில் ஹோமம் நடத்தி அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும். இடம் சேலம் மாவட்டம் வெள்ளாளகுண்டம். இன்றைக்கு ஒரு எளிமையான பரிகாரம் உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். இந்த பரிகாரம் செய்யறது செய்ய வேணாம் முடிவெடுக்கிறது உங்க கண்ட்ரோல்ல தான் இருக்குது, உங்க கையில தான் இருக்குது. என்கிட்ட நிறைய பேர் தொடர்ந்து இந்த ஒரு 15 நாளா நிறைய போன் என்கிட்ட வந்துட்டு இருக்குது. சாமி, இந்த மாதிரி நான் நிறைய இடத்துக்கிட்ட பணம் கொடுத்துட்டேன், என்னால வாங்க முடியல. ஒருத்தருக்கிட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன், 50 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன், 50,000 ரூபாய் கொடுத்துட்டேன். நம்மகிட்டயே நல்ல முறையில பழகிட்டு இருந்து இங்க பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டாங்க சாமி. அந்த கடனை திருப்பி வாங்குற மாதிரி ஏதாவது கொஞ்சம் பரிகாரத்தை சொல்லுங்க சாமி அப்படின்னு ரொம்ப பேர் என்கிட்ட போன் பண்ணி கேட்கறாங்க. என்கிட்ட பாத்தீங்களா, மலேசியா, சிங்கப்பூர், துபாய் இது மாதிரி வெளிநாட்டுல இருந்து கூட என்கிட்ட நிறைய பேர் போன் பண்ணி கேட்டதுனால உங்களுக்கு இந்த பரிகாரத்தை சொல்ல வேண்டியதுல வந்திருக்கிறேன். இதை எப்படி நீங்க செய்யணும் அப்படின்னு பாத்தீங்களா, இதுக்கு மன தைரியம் அதிகமா வேண்டும். என்னடா சொல்லும் போதே பயப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் அப்படின்னு பாத்தீங்களா, இந்த பணம் உண்மையா இருந்து அவங்க உங்ககிட்ட வாங்கிட்டு ஏமாத்துறவங்களா இருந்தா இந்த பரிகாரம் கண்டிப்பா பலிக்கும். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கணும். என்னடா இப்படி எல்லாம் பேசுறேன், அதனால இந்த சாமி சரியில்லை அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். கேட்டதுனால இதை நான் சொல்றேன். மேக்சிமம் யாருக்கும் இதை நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு என்கிட்ட ரொம்ப பேர் போன் பண்ணி அழுகுறாங்க, கேக்குறாங்க, கதறாங்க. இல்லைங்க, நீங்க நான் சொல்றதெல்லாம் உண்மைத்தான், கொடுத்துட்டோம், எங்கிட்ட ஏமாத்திட்டாங்க, எங்களுடைய சொத்தை புடுங்கிட்டாங்க, எங்களுடைய நிலத்தை புடுங்கிட்டாங்க, எங்களுடைய வீட்டை எங்ககிட்டயே இருந்து எங்க பேர்ல மாத்தி எழுதிக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் போன் பண்ணி கேட்டதுனாலதான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்றேன். என்ன நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் எப்ப வேணாலும் எங்ககிட்ட நீங்க போன் பண்ணி பேசலாம். 3 எலுமிச்சம்பழம், 1 கோழி ஊசி, கொஞ்சம் களிமண், கொஞ்சம் நிறைய இருந்தா கூட பரவாயில்ல. இதை நீங்க எடுத்துக்கங்க. இதை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்களா, 3 எலுமிச்சம்பழம் அந்த கோணி ஊசியில குத்துங்க. நேரா குத்தி முடிச்ச வாட்டி அந்த கோணி ஊசியை சுத்தி இந்த களிமண்ணால பூசுங்க. யாரு உங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அவங்களுடைய உருவத்தை கண்ணு முன்னாடி நிறுத்தி அவங்களுக்கு என்னுடைய பணத்தை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு நினைச்சு அந்த சுத்தியும் களிமண்ணால நீங்க பூசுங்க. அப்படி களிமண்ணால பூசணும் முடிச்ச வாட்டி அந்த எலுமிச்சம்பழம் சுத்தியும் 3 மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, குண்டூசி 1 54 குண்டூசி எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா 85 குண்டூசி எடுத்துங்க. இப்படி குண்டூசி நீங்க எடுத்துக்கிட்டு அந்த களிமண்ணை சுத்தி எல்லாம் முடிச்சு தனியா எடுத்து வச்சிருப்பீங்க. அந்த களிமண் மேல இந்த குண்டூசிய ஒவ்வொன்னா அந்த எலுமிச்சம்பழத்துல இறங்குற மாதிரி நீங்க குத்துணும். அந்த எலுமிச்சம்பழம் களிமண் மேல இந்த ஒவ்வொரு குண்டூசியும் நீங்க எடுத்து குத்தும் பொழுது நம்மளுடைய பணத்தை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு நல்ல விஷயத்த நினைச்சு குத்துனீங்களா நல்லது நடக்கும். இல்ல அந்த குடும்பத்துக்கு எனக்கு கெடுதல் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இது மாதிரி நடக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க குத்துறீங்களா, அது கூட நடக்கும். ஏன்னா நீங்க செய்ய வேண்டியது உங்க கண்ட்ரோல்ல கொடுத்தாச்சு. அந்த குண்டூசி இல்ல ஊசி கூட பயன்படுத்தலாம். நீங்க எடுத்து அதை சுத்தியும் நீங்க என்ன நினைச்சு நீங்க குத்துறீங்களோ அது அப்படியே நடக்கும். இது ரொம்ப கொஞ்சம் பாதுகாப்பா செய்ய வேண்டிய முறை. ஏன்னா நீங்க கொடுத்த பணம் உண்மையாக இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்களுடைய குடும்பத்துக்கு நீங்களே பாருங்க, நான் சொல்லல. ஏன்னா உங்களுடைய பணம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இத நீங்க உண்மையாக இருந்து செஞ்சா மட்டும்தான் இந்த பரிகாரம் பலிக்கும். இல்ல அப்படின்னா இந்த பரிகாரம் பலிக்காது. நீங்க சொல்றது நீங்க கொடுத்தது எல்லாமே உண்மையா இருந்தா நீங்க செஞ்சீங்களா, அந்த குடும்பம் நான் சொல்ல விரும்பல, நீங்களே செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்க ஆரம்பிக்கும். இத நீங்க செய்யற மாதிரி இருந்தா, நல்ல விஷயத்துக்கு செய்யற மாதிரி இருந்தா வளர்புறையில செய்யுங்க, கொஞ்சம் கெட்ட விஷயத்துக்கு செய்யற மாதிரி இருந்தா தேய்புறையில செய்யுங்க. என்னடா இது மாதிரி விஷயம் எல்லாம் சொல்ற அப்படின்னு என்ன நீங்க தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா நிறைய பேரு கேட்டதுனால என்கிட்ட அழுகுறதுனால வெளியூர் வெளிநாட்டில் இருந்து போன் பண்ணி எங்களுக்கு நிறைய பேர் அழுகுறாங்க. எனக்கே கொஞ்சம் சங்கடமா தான் இருக்குது. இந்த வீடியோ நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன். இது மாதிரி நிறைய வீடியோ இருக்குது. ஏதோ இன்னைக்கு அதை சொல்லணுமே, உங்களுடைய கஷ்டத்துக்கு கொஞ்சம் விடிவு வேலை புறக்கணுமே அப்படிங்கறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். மேற்கொண்டு இதை நீங்க செஞ்சுக்கிட்டு வாங்க. தொடர்ந்து 48 நாள் செய்யற மாதிரி இருக்கும். இந்த சுத்தியும் குத்தி முடிச்சு வாட்டி உங்களுடைய
இடத்துல உங்களுடைய ஒரு உதாரணத்துக்கு நல்ல விஷயம் செய்யற மாதிரி இருந்தா சாமி படம் சாமி ரூம்ல வச்சிருங்க, கொஞ்சம் கெட்ட விஷயத்துக்கு செய்யற மாதிரி இருந்தா சாமி ரூம்ல தள்ளி வச்சுட்டு இதை நீங்க செஞ்சுக்கிட்டு வாங்க. டெய்லியும் நீங்க காலையில சூரிய உதயம் வரதுக்கு முன்னாடி அது மேல கொஞ்சம் நீரும் குங்குமமும் போட்டு கும்பிட்டுக்கிட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுடைய மனம் திரும்பி வந்துடும். அதே மாதிரி 3 நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு எலுமிச்சை மரத்தை அறுத்து அது மேல கொஞ்சம் புளிஞ்சு விடுங்க, திருநீரும் குங்குமமும் அதனால நீங்க டெய்லியும் போட்டு கும்பிட்டுட்டு வர மாதிரி இருக்கும். அப்படி 3 நாளைக்கு ஒரு வாட்டி அதனால ஒரு எலுமிச்சை மரத்தை புளிஞ்சு விடுங்க. அப்படி நீங்க எலுமிச்சை மரத்தை புளியும் போது அவங்க குடும்பத்துல வேற மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும், உங்களுடைய பணம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். இது யாரு வேணாலும் செய்யலாம், லேடிஸும் செய்யலாம் ஜென்ட்ஸும் செய்யலாம். ஆனா இது செய்யணும் அப்படின்னா நீங்க சொல்றது உண்மையா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த பரிகாரம் பழிச்சிடும், நீங்க கேக்குறது கிடைக்க ஆரம்பிச்சிடும், எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி சொல்றேன் அப்படின்ட்டு என்ன தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, எல்லோருக்கும் கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. இப்படிக்கு உங்கள் அருட்குரு ஸ்ரீ ராஜவேத சுவாமி, வணக்கம்.